ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அகர் அகர் வச்சு ஒரு புட்டிங் தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப சூப்பராகவும் டேஸ்டியாகவும் இருக்குங்க. ஃப்ரூட்ஸ் சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இது அருமையாக இருக்குங்க. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல பால் காய்ச்சிக்கலாம். ஒரு அரை லிட்டர் அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேன். இது நல்லா காய்ச்சணும். அது வரைக்கும் இன்னொரு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி லேசாக சூடாகணும். தண்ணி சூடாகணுனையும் அகரகர், அதாவது கடல் பாசி இருக்குல்லங்க, இதை வந்து நல்லா தண்ணியில் கழுவி ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கழுவி தண்ணியை புழிஞ்சு இதில் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கரையணும். உங்ககிட்ட பவுடர் மாதிரி அகரகர் இருந்தாலும் நீங்கள் அதை அப்படியே சேர்த்துக்கலாம். இது நல்லா தண்ணி சூடானோனையும் இது அப்படியே கரைஞ்சி வரும். நல்லா கொதிச்சு இது நல்லா கரையணுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கரைஞ்சிருச்சு. இது கூட 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா கரையணும். நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ இது கூட உங்ககிட்ட என்ன எசன்ஸ் இருக்கோ அதில் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு கேசர் எசன்ஸ்லாம் சேர்த்துருக்கேன். ஒரு கொதி வந்தோடனையும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதை வடிகட்டி நம்ம ஒரு பேனில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த பாத்திரம்னாலும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு கேக் பேனில் தான் சேர்த்துருக்கேன். இது இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க. இப்போ இதில் ஃப்ரூட்ஸ் சேர்க்க வேண்டியது தான். உங்களுக்கு விருப்பமான பழங்களை இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சீட்ஸ் இல்லாத பழமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சீட்ஸ் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ஸ்ட்ராபெரி, பிளாக் கிரேப்ஸ், க்ரீன் கிரேப்ஸ், ஆப்பிள் இதெல்லாம் தான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப ருசியாக இருக்குங்க இது. இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. நீங்கள் வெளியிலே வச்சாலும் இது செட் ஆகிடும். இப்போ நம்ம செஞ்ச அதே பாத்திரத்திலே செஞ்சுக்கலாம். 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. அதில் அதே மாதிரி 10 கிராம் அளவுக்கு நான் அகரகர் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு இதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கரையணும். அது வரைக்கும் நல்லா ஹீட் பண்ணுங்கள். கிண்டி விட்டு ஹீட் பண்ணுங்கள், இல்லைனா அடி பிடிச்சிடும். பாருங்கள், இது நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம காய்ச்சி வச்சுட்டு இருந்தோம்ல, அந்த பாலில் தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா கலக்கி விடுங்க. பால் அடி பிடிச்சிடாமல் கிண்டி விடுங்க அப்பப்போ. இப்போ இது கூட நான் வெனிலா எசன்ஸ் வச்சுருக்கேன். அது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த எசன்ஸ்னாலும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இனிப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா போடுங்க. எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. இப்போ இது உங்களுக்கு விருப்பமான கலர் இதில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி எல்லோ ஃபுட் கலர் தான் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம செஞ்சு வச்சுருந்த ஃப்ரூட் ஜெல்லி அந்த லேயர் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் ஃபோர்க்கோ கத்தியோ வச்சு இந்த மாதிரி லைட்டாக கீறி விட்டுக்கோங்க. அப்போ தான் 2 லேயரும் ஒட்டி வரும். அப்படி இல்லைன்னா நம்ம மேல் லேயர் தனியாக, கீழ் லேயர் தனியாக பிரிஞ்சிடும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த மிக்ஸை இதில் வந்து வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுருங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறமா இதை எடுத்து பார்க்கலாம். பாருங்க, இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி கத்தியை வச்சு நம்ம ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி கமுத்திங்கன்னா அழகாக 2 லேயரும் ஒட்டின மாதிரி வந்துடுச்சு பாருங்க. அருமையான ஃப்ரூட் ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து உடம்புக்கு குளிர்ச்சி தாங்க. இந்த வெயில் காலத்தில் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.